ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லங் கேன்சர் வருமா அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஃபீமேல்ஸ்க்கு லங் கேன்சரே வராதுன்னு. ஆனால் ரேடியோ தெரப்பின்றது கதிர்வீச்சு தெரப்பி, அதாவது நம்ம ஸ்கேன் எடுக்கிறது வந்து லோ டோஸ். ஸோ லங் கேன்சர் ஸ்டேஜ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் சிவசுப்ரமணியம், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், கன்சல்டன்ட், பிவெல் ஹாஸ்பிட்டல்ஸ், டி நகர். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் லங் கேன்சர் வருமா அப்படின்னு. இல்லை, நிறைய பேர் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கும் இப்போ நிறைய வருது. அதுவும் சிட்டிஸில் பார்த்திங்கன்னா நிறைய லங் கேன்சர் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அதாவது ஃபீமேல்ஸ் கூட லங் கேன்சர் வருது. ஸோ அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம், பொல்யூஷன் இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற டயட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் சரியாக எடுத்துக்காதது, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெயினாக பொல்யூஷன், அது இன்டோர் பொல்யூஷனாக இருக்கலாம், அவுட்டோர் பொல்யூஷனாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வரலாம். ஸோ நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் கண்டிப்பாக லங் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஸ்க்ரீனிங், அதாவது இயர்லியாக சிம்டம் இல்லை இருக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங். அது வந்து மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதுக்கு மட்டும் இல்லாமல் லங் கேன்சருக்கும் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அதாவது நிறைய ஹெவி ஸ்மோக்கர்ஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணுறவங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் பிடிக்கிறவங்க, ஸோ ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். சிடி ஸ்கேன் மூலமா பண்ணுவோம், அது லோ டோஸ் தான், பெரிய ரேடியேஷன் எக்ஸ்போஷர் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம லங் கேன்சர் அசோசியேட்டட் டெத்தை நம்ம 20% குறைக்க முடியுது. அது ஸ்டடீஸும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க உடனடியாக ஸ்மோக் நிறுத்தினா நமக்கு நிறைய பெனிஃபிட் உண்டு. அது உடனடியாக தெரியலனாலும் ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஒரு நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ அந்தளவு கம்மியாகும் ரிஸ்க்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து தே ஹாவ் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங் ஸோ தட் இட் கேன் பி ப்ரிவென்டட் கம்ப்ளீட்லி. ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஃபீமேல்ஸ்க்கு லங் கேன்சரே வராதுன்னு. ஆனால் நிறைய ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர்ஸ் வர ஆரம்பிக்கிறது. அது ரீசன் வந்து ஸ்மோக்கிங் கிடையாது, அது டியூ டு அதர் காசஸ். அது வந்து நிறைய டைம் நம்ம காசே தெரியாது. அதுவும் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லங் கேன்சர் வருது, அதுவும் ஃபீமேல்ஸ்க்கும் வரலாம். அதனால் ஃபீமேல்ஸ்க்கு அவங்க சிம்டம் ஏதாவது லங் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து கேன்சரை பற்றி யோசித்து அருகில் உள்ள டாக்டரை அணுக வேண்டும். சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, காஃப், மெயினாக காஃப் வந்துட்டு ஒரு மாதம் அந்த மாதிரி வரைக்கும் நம்ம நார்மலாக ஏதோ ஒரு மெடிசன் கொடுத்து வெயிட் பண்ணலாம். ரொம்ப நாளாக மாதக்கணக்கில் 4 வாரத்துக்கு மேலே போச்சுன்னா அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட்டையோ இல்லைனா ஒரு ஹார்ட் இது ஆன்காலஜிஸ்ட்டையோ நம்ம அணுக வேண்டியது உள்ளது. அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்கலாம்லாம், மூச்சுத்திணறல் வரலாம், இந்த மாதிரி நுரையீரலில் வந்து நீர் கோத்துக்குச்சுன்னா நமக்கு மூச்சுத்திணறல் வரும், இருமும் போது சளியில் வந்து ரத்தம் வரலாம், இல்லை இருமும் போது சளி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து லங் கேன்சருக்கான அறிகுறிகள்.